காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வந்து இப்போ வந்து காங்கிரீட் போடும்போது பார்த்தீங்கன்னா லேபர்ஸ்லாம் வந்து கம்பி மேலே நின்று தான் வந்து வேலையை வந்து செஞ்சாகணும். இந்த மாதிரி வந்து கம்பி மேலே நிற்கிறதுனால கம்பியோட வந்து அமைப்பு மாறும். இப்போ நம்ம வந்து கம்பி வந்து படலுக்கு கட்டியிருப்போம், அது மேலே வந்து நம்ம லேபர்ஸ் நிற்கும்போது கணம் வந்து கீழே வந்து இறங்கிறதுனால அதோட அமைப்பில் வந்து கொஞ்சம் மாறும். இதனால் வந்து காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி அது வந்து சரிஞ்சு விழுந்துடும். மேக்ஸிமம் வந்து மேலே எத்தனை லேபர்ஸ் நிற்கிறாங்களோ அவங்களால வந்து கம்பியோட அமைப்பு வந்து தாழ்ந்து போயிடாமல் பார்த்துக்கணும். இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா சீரான கேப்பில் வந்து தாங்கு கம்பிகளை கொடுத்து கம்பியை வந்து தாழ்ந்து போகாமல் நம்ம பண்ணிக்கணும். இப்போ வந்து கம்பி மேலே நடந்து போகிற லேபர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து போகணும். இயந்திரங்களை தள்ளிட்டு வரும்போது எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் பார்த்து வரணும், அது வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காங்கிரீட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பிரிட்டர் நீரில் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபயர் பிரிட்டர் நீரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக ஸ்டாக் வச்சுக்கணும். காங்கிரீட் ஸ்லாப்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நீரில் மாற்றுறதுக்கு டைமே கிடைக்காது. நீரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 25 mm 60 mm வகையிலான சைஸில் இருக்கும். நம்ம வந்து 40 mm அளவில் ஹெடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபைபர்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். காங்கிரீட்டை காம்பேக்ட் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர்ட்டை நீடில் வந்து நம்ம செங்குத்தாக தான் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த நீடியில் வச்சு காங்கிரீட்டை வந்து நம்ம வந்து தள்ளக்கூடாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா குறுக்காக வந்து இந்த ஃபைபர்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இந்த நெடியில் வந்து காங்கிரீட்டுக்கு ஃபுல்லாக உள்ள இன்பேக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வைப்ரேட்டை ஸ்டார்ட் பண்ணணும். காங்கிரீட் காம்பேக்ட் ஆன பிறகு மேலே வந்து பபுள்ஸ் வரதெல்லாம் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இதை வெளியே எடுத்து அடுத்த பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வந்து காங்கிரீட் வந்து காம்பேக்ட் பண்ணலாம். காங்கிரீட் கலவை வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா காம்பேக்டாக வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்புறம் வந்து அந்த காங்கிரீட் கலவை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து ஃபைபர் பண்ணக்கூடாது. அதிகமாக வந்து நம்ம ஃபைபர் பண்ண என்னன்னு பார்த்தா காங்கிரீட்டு ஒழுகிட்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து காங்கிரீட் போட்டோம். இதுக்கப்புறம் முக்கியமாக என்ன பண்ணுறோம்னா தளத்தை வந்து ஈரமாக்கணும். இது ஏன் பண்ணுறோம்னா இது வந்து நமக்கு காங்கிரீட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகமாகும், அதுவும் இல்லாமல் வந்து கிராக்ஸ் வராமல் பாதுகாக்கும். அடுத்து வந்து இப்போ தளத்தை வந்து ஃபினிஷிங் செய்யும் போது நம்ம ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்து முடிக்கணும். அதே மாதிரி வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சிமெண்ட் வந்து சேர்க்கக்கூடாது. இது வந்து நீங்கள் வந்து மறக்காமல் சைட்டில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து காங்கிரீட் போட்ட பிறகு அதோட மேற்பரப்பு பார்த்திங்கன்னா வந்து பரபரப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நமக்கு சின்ன சின்ன கிராக்ஸ் வரும். அதனால் வந்து நீங்கள் ஒரு சீமார் எடுத்து மேலே வந்து ஒரு தேய்ச்சி விட்டிங்கன்னா இப்போ பரப்பு வந்து ஒரே சீராயிரும். அடுத்து வந்து பீம் காரம்லாம் வந்து நம்ம ஒரு 16 to 48 மணி நேரம் வந்து ஷட்டர் போட்டு வச்சுக்கணும். இந்த ஷட்டரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது காங்கிட்டு வந்து ஒட்டிட்டு வர மாதிரி பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மழை காலத்தில் வந்து அதிக நேரத்துலையும் வெயில் காலத்தில் வந்து குறைவான நேரத்தில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். வந்து மரச்சட்டங்களை வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட தளத்தோட முனைகளும் மூளைகளும் வந்து சேதாரம் இல்லாமல் வந்து வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்கஃபோல்டிங்லாம் பிரிக்கும்போது சென்டர்லேருந்து பிரிக்க ஆரம்பித்து நம்ம ஓரத்தில் வந்து இதை பிரிக்கணும் முடிக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி போன்ற வந்து வெளியே நீட்டிருக்கிற அமைப்புகளை வந்து அப்பப்போ வந்து எரிஞ்சு வந்துடும். அதெல்லாம் வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா முறையாக பயன்படுத்துவாத ஸ்டீல் தான் காரணம். இதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில்டிங்கோட ஜாயிண்ட் ஆகிற அந்த போர்ஷனை வந்து கொஞ்சம் தடிமனாகும். அதன் வெளியே நீட்டிருக்கிற பகுதியை வந்து தடிமன் வந்து கொஞ்சம் கம்மியாக அமைச்சோம்னா இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிடலாம். துணியோட அளவை பொறுத்து அதோட திக்னஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கம்பி யூஸ் பண்ணணும். அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் குவாலிட்டிங்கிறது வந்து நம்ம பண்ணுற மிக்சிங்கை பொறுத்து மட்டும் அமையறதில்லை, அதில் தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற வந்து கசடுலேயே பொறுத்து அமையுது. ஸோ வந்து மணல்லையும் ஜல்லிலையும் வந்து கசடு குப்பை பிளாஸ்டிக் அந்த இந்த மாதிரி வந்து எந்த பொருளும் இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்து வந்து காங்கிரீட் தயாரிக்கும் பரப்பை வந்து வேணும் பண்ணாமல் இல்லை இல்லாமல் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தரமான தாங்கு பலகை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட அதை வந்து பரவலப்பாக இருக்குதா அதோட ஸ்ட்ரென்த்தன் எப்படி இருக்குது நம்ம ஒர்க்கை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணுங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சென்ட்ரிங் ஒர்க்கு பண்ணும்போது வந்து என்னென்ன விஷயங்கள்ல வந்து நம்ம முன்னாடி இருந்து பார்க்கணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்து இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.